Hello students, in the video one of the Tamil Nadu Samachir Kelvi Paniranda Upumana Kaga Uruaka Patadu. Idil Biozoology Lulla Unit 1 Chapter 1 Lulla Reproduction in Organism in the Thalaipil Asexual Reproduction Bathi Pakaparam Idila Part 1 Bathi in the video Pakalam Part 2 Adatha video la Nanga Porta. Reproduction. Reproduction na production of young ones of its own race. ஒரு உயிரி தன் இனத்தை சேர்ந்த இன்னொரு உயிரியை உருவாக்குறது தான் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டாக் இருக்கு, அதே ரேஸில் அதே இனத்தை சார்ந்த இளம் உயிரிகளை உருவாக்குகிறது. மனிதன் இருக்கான், அதே இனத்தை சேர்ந்த இளம் உயிரியை உருவாக்கணும். சிங்கம் இருக்கு, அதே இனத்தை சேர்ந்த ஒரு சிங்கக்குட்டியை அது ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷன். த ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் த கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஒரு இனம் தொடர்ந்து வாழணும்னா ரீப்ரொடக்ஷன் அவசியம். ரீப்ரொடக்ஷன் இல்லாட்ட அந்த இனம் அதோட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், மூணாவதாக பார்த்தினோஜெனிசிஸ். ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அல்லது சொமட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அல்லது பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். உதாரணமாக பாக்டீரியாவில் நடக்கிறது. Reproduction is by single parent. இதில் ஒரே ஒரு பெற்றோர் மட்டும்தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவாங்க. அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. எந்த விதமான கேமீட்டும் உருவாகாது. கேமீட்னா என்னது? இப்போ ஹையர் அனிமல்ஸில் மேல் கேமீட்டுக்கு பேர் ஸ்பெர்ம்னு பேர், ஃபீமேல் கேமீட்டுக்கு ஓவம் அல்லது எக்னு பேர். இந்த மாதிரி எந்த கேமீட்ஸும் இதில் ஃபார்ம் ஆகாது. த ஆஃப்ஸ்பிரிங் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இப்போ இந்த பாக்டீரியா இருக்குது, இது பிரிஞ்சு ரெண்டு பாக்டீரியா உருவாக்கியிருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஆஃப்ஸ்பிரிங்னு பேர். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அது பெற்றோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ரெண்டும் இருக்கும். ஜெனட்டிக்கலி ஒரே மாதிரி இருக்கும். மரபியல் ரீதியாக ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இட் இஸ் யூஸ்வலி டன் பை ஏ மைட்டாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் பாடி செல்ஸ். இந்த உடல் செல்லானது ஏமைட்டாசிஸ் மூலமாகவோ மைட்டாசிஸ் மூலமாகவோ பிரியும். செல் பிரிதலை அதாவது செல் டிவிஷனை மூணாக பிரிக்கலாம். ஒன்று ஏ மைட்டாசிஸ். ஏ மைட்டாசிஸ் இந்த பிரிஞ்சிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஏ மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் என்பது குரோமோசோம்கள் உருவாகி அந்த குரோமோசோம்களானது ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு செய்செல் உருவாகும். ரெண்டு செய்செல்லையும் குரோமோசோமோட எண்ணிக்கை சமமாக இருக்கும். இப்போ தாய் செல்லில் 46 குரோமோசோம் இருந்தால் பிரிஞ்ச ரெண்டு செல்கள்லையும் 46 குரோமோசோம் இருக்கும். இன்னொன்று மியாட்டிக் டிவிஷன் அல்லது ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிடக்ஷன் டிவிஷன் வந்து கேமிட் உருவாகும் போது நடக்கும். இதில் தாய் செல்லில் எத்தனை குரோமோசோம் இருக்கோ அதில் சரி பாதி தான் செய் செல்லில் இருக்கும். இப்போ உதாரணமாக தாய் செல்லில் 46 குரோமோசோம் இருந்தால் அது மியாட்டிக் டிவிஷனுக்கு உள்ளாகும் பொழுது செய் செல்லில் 23 குரோமோசோம் இருக்கும். Sexual reproduction. Two parents participate in the process. இதில் ரெண்டு பெற்றோர்கள் பங்கு கொள்ளுதாங்க. அதாவது ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு செக்ஸ் இருக்கு. டூ டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஆணிலிருந்து ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிறது. இந்த ஸ்பெர்மோட படம் தான் கொடுத்துருக்கேன். பெண்ணிலிருந்து ஓவம் அல்லது எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து சைகோட் உருவாகி அது கருவாக அது வளர்ச்சி அடைந்து இளம் உயிரியானது உருவாகிறது. இது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் காமன் இன் புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஆர்கியே அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வித் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷன். புரோட்டோசோவானா உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு செல் உயிரி,
இப்போ அமீபா வந்து ஒரு புரோட்டோசோவா, இது பாக்டீரியா, இதுவும் ஒரு செல் உயிரி தான். ஆர்கியே அப்படின்னு சொல்கிறோம், ஆர்கியாவும் கிட்டத்தட்ட பாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரி தான். அப்புறம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வித் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதாவது அது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பட் வந்து சிம்பிள் ஆர்கனைசேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து வால்வாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வால்வாக்ஸ் வந்து காலனி கூட்டமாக இருக்கும், பட் இது வந்து அதாவது பல சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் சேர்ந்து இருக்கும். இதில் வந்து டிஷ்யூ ஃபார்மேஷன் கிடையாது, ஆர்கன் ஃபார்மேஷன் எதுவும் கிடையாது, பட் ஒன்றா சேர்ந்து வாழும். இதைத்தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வித் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வால்வாக்ஸ். த ரீப்ரொடக்ஷன் இஸ் பை சிங்கிள் பேரண்ட், இதில் ஒரு பேரண்ட் தான் உண்டு, அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. நோ ஜெனட்டிக் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். இப்போ இந்த அமீபா ரெண்டாக பிரிஞ்சுதுன்னு வைங்கினேன், இந்த ரெண்டு பிரியக்கூடிய ரெண்டு அமீபாவும் கிட்டத்தட்ட ஜெனட்டிக்கலாக அதாவது மரபியல் ரீதியாக ஒரே மாதிரி தான் இருக்கும். த ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் அப்படின்னு நாலாக பிரிக்கலாம். இந்த ஃபிஷனில் ஃபிஷன்னா பிளவுபடுதல், பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போருலேஷன், ஸ்ட்ரோபைலைசேஷன் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த பைனரி ஃபிஷனில் சிம்பிள் இர்ரெகுலர் ஃபிஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன், லாஞ்சிடியூடினல் ஃபிஷன், ஆப்ளிக் ஃபிஷன் இந்த மாதிரி பிரிக்கலாம். இதில் நம்ம வந்து இந்த ஃபிஷனை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதம் இருக்கக்கூடிய பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன் இதை பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷன் இஸ் த டிவிஷன் ஆஃப் பேரண்ட் பாடி இன் டூ ஆர் மோர் ஐடென்டிக்கல் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். ஃபிஷன் என்பது ஒரு பெற்றோரானது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரிகிறது. ஒரு பெற்றோரானது இரண்டாக பிரிந்தால் அது பைனரி ஃபிஷன், இரண்டுக்கு மேலே பிரிஞ்சால் அது மல்டிபிள் ஃபிஷன். ஒரு பெற்றோர்கிட்டருந்து ஸ்போர் உருவாகி அந்த ஸ்போரிலிருந்து பல உயிர்கள் தோன்றினா அது ஸ்போருலேஷன். ஸ்ட்ரோபலைசேஷன் என்பது ஒரு உயிரியானது குறுக்கு வாக்கில் அதாவது டிரான்ஸ்வர்ஸாக பல துண்டுகளாக பிரிந்து அது தாயிடமிருந்து பிரிஞ்சு தனித்தனியாக வளர்றது ஸ்ட்ரோபலைசேஷன். இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பைனரி ஃபிஷன், இதில் பெற்றோரானது இரண்டு பிரிவாக பிரியும், அந்த ரெண்டுலேருந்தும் ரெண்டு டாட்டர் செல் சேய் செல் உருவாகும். உதாரணமாக பாருங்களேன், இது ஒரு செல், இது சைட்டோபிளாசம், இது குரோமோசோம். இதை நியூக்ளியஸ் மாதிரி ஆனால் நியூக்ளியஸ் இல்லை, ஏன்னா நியூக்ளியஸை சுற்றி வந்து நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே இருக்காது, அதனால் இது குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூக்ளியஸ் ஆனது அதாவது குரோமோசோம் ஆனது ரெண்டாக பிரியும், இப்படி பிரிகிறதுக்கு கேரியோகைனசிஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இப்போ நியூக்ளியஸ் ஆனது ரெண்டாக பிரிஞ்சிடுது, அப்புறம் அதை தொடர்ந்து சைட்டோபிளாசமும் ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது. இதில் பாருங்கள் சைட்டோபிளாசமும் ரெண்டாக பிரிஞ்சிடுது, அதுக்கு சைட்டோகைனசிஸ் அப்படின்னு பேர். அதாவது இந்த குரோமோசோமானது இரண்டாக பிரிவதற்கு கேரியோகைனசிஸ் அப்படின்னு பேர். இப்போ அந்த குரோமோசோம் ரெண்டாக பிரிஞ்சு இந்த இந்த ஓரமாக ஒன்று அந்த ஓரமாக ஒன்று வந்துடுதுன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் உள்ள சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிகிறது. இப்படி சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிவதற்கு அதுக்கு சைட்டோகைனசிஸ்னு பேர். இப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் கிடைக்கும், இதைத்தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் ஸ்பிரிங் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட், பெற்றோர் இந்த பெற்றோர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டாட்டர் செல்ஸும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன், டிபெண்டிங் ஆன் த பிளேன் ஆஃப் ஃபிஷன், அதாவது அந்த ஃபிஷன் அதாவது அந்த பிளவுவானது எந்த பிளேனில் நடக்கோ, அதாவது குறுக்காக நடக்கா, அதாவது டிரான்ஸ்வர்ஸாக நடக்கா, லாஞ்சிடியூடினலாக நடக்கா, அல்லது சாய்வாக ஆப்ளிக் சாய்வாக நடக்கா, இதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம் பைனரி ஃபிஷனை. ஒன்று சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன், ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். இதில் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன்னா இது அமீபா, அமீபாக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ வந்து இதுக்கு ஸ்ட்ரக்சரே ஒழுங்காக கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் இது ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு வகையான செல்கள் உண்டாகும்.
இது ரெண்டும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காது, ரெண்டு டாட்டர் செல்ஸும். அதனால் அது இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்காக பிரிகிறது. இப்போ இது பேரமேசியம், இந்த பேரமேசியம் பாருங்கள், இது குறுக்காக பிரிகிது. கர்சர் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது குறுக்காக பிரிகிறதுனால மேலே ஒரு உயிரி, கீழே ஒரு உயிரி, மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டாக பிரிஞ்சிடும். ஆனால் ரெண்டாக தான் பிரியும். இந்த பைனரி ஃபிஷன்னாலே ஒரு உயிரி இரண்டாக பிரிவதைத்தான் குறிக்கும். லாஞ்சிடியூடினல்னால் நீள்வாக்கில் ரெண்டாக பிரியும். குறுக்கு வாக்குனால் இந்த பிளேனில் அது ரெண்டாக பிரியும். லாஞ்சிடியூடினல்னால் மேலேருந்து கீழே, இப்படி ரெண்டு பிரிவாக பிரியும். இதுக்கு யூக்ளினா எடுத்துக்காட்டு, ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். இதுக்கு செரேஷியம் வந்து எடுத்துக்காட்டு. இதை பற்றி விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். அமீபா இஸ் இர்ரெகுலர்லி ஷேப். அமீபாக்குன்னு ஒரு அமீபா ஒழுங்கற்ற வடிவம் உடையது. அதனால் அந்த பிளேன் ஆஃப் டிவிஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. த கான்ட்ராக்டைல் வேக்யூல் சீஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஸப்பியர். இதுதான் கான்ட்ராக்டைல் வேக்யூல். இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் தன்னுடைய வேலையை, பணியை நிறுத்திவிட்டு மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ் இந்த இருக்குது. இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே நியூக்ளியோலஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு உண்டு. அந்த நியூக்ளியோலஸ் வந்து ஆக்சுவலாக அது உறுப்பு கிடையாது. நியூக்ளியோலஸ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து என்ன செய்யும்னா மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நியூக்ளியோலஸ் மறைஞ்ச உடனே இந்த நியூக்ளியஸ் வந்து இரண்டு பிரிவாக பிரிகிறது. அதாவது மைட்டாசிஸ் முறைப்படி பிரியும். இந்த பிரியுது பாருங்கள், நியூக்ளியஸ் இரண்டாக பிரிஞ்சு இங்கே ஒரு நியூக்ளியஸ் போயிடும், இங்கே ஒரு நியூக்ளியஸ் போயிடும். அதுக்கப்புறம் நடுவில் சைட்டோபிளாசமானது பிரிகிறது. சைட்டோபிளாசம் பிரிஞ்சு உங்களுக்கு ரெண்டு டாட்டர் செல்ஸ் கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் டிசப்பியர் ஆகுது, அப்புறம் அந்த நியூக்ளியஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் என்ற அமைப்பு மறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் முறைப்படி இரண்டாக பிரிகிறது. அதை தொடர்ந்து இந்த சைட்டோபிளாசமும் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ரெண்டு டாட்டர் செல் கிடைக்கிது. ரெண்டு டாட்டர் செல்லும் பார்க்குறதுக்கு ஒரே ஷேப்பில் இருக்காது. அதனால தான் இதை சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன்னு சொல்கிறோம். பைனரி ஃபிஷன்னாலே இது ரெண்டு பிரிவாகத்தான் பிரியும். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். பேரமேசியம் எடுத்துக்காட்டு. இதில் ரெண்டு வகையான நியூக்ளியஸ் இருக்குது. இந்த பேரமேசியத்தில் வந்து ரெண்டு வகையான நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸ். இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் ஆனது ஏ மைட்டாசிஸ் முறைப்படி ரெண்டாக பிரியும். இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து மைட்டாசிஸ் முறைப்படி ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போலுக்கு போயிடும். போன பிறகு குறுக்காக்கில், அதாவது டிரான்ஸ்வர்ஸாக, இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி ஒரு இண்டிவிஜுவலாகவும் கீழே இருக்கக்கூடியது ஒரு இண்டிவிஜுவலாகவும் பிரிஞ்சு உங்களுக்கு இப்படி ரெண்டு டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு டாட்டர் செல்ஸும் ஜெனிட்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும், அதாவது பேரண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அக்கர்ஸ் இன் பேரமேசியம் அண்டு பிளானேரியா. இது பேரமேசியம், இது பிளானேரியா. த பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். இதில் வந்து பிளவானது குறுக்காக நடைபெறுகிறது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறுக்காக நடைபெறும். பேரமேசியத்தில் இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் ஏமைட்டாசிஸ் முறைப்படி பிரியும். இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் முறைப்படி பிரியும். லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீள் வாக்கில் இந்த அனிமல் பிரிஞ்சிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து யூக்ளினா. இது வந்து ஒற்றி செல்லா. இது யூக்ளினா, இது ஒற்றி செல்லா. இது ரெண்டுலேயும் லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் நடைபெறுது. த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இந்த லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ். அதாவது நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் மேலிருந்து கீழே இந்த மாதிரி ஆக்சிஸில் பிரியும். இந்த பாலத்தை பாருங்கள், தெரியும் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிடும். த ஃப்ளாஜெல்லம் இஸ் ரிடைன்டு யூஸ்வலி பை ஒன் டாட்டர் செல். இப்போ பாருங்கள், இதில் இப்போ இது வந்து ஒரு யூக்ளினாவோட படம். இதில் ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. இந்த இருக்குது ஃப்ளாஜெல்லாம் அந்த சாட்டை மாதிரி இருக்கு இல்லையா. இது இதில் இது ரெண்டாக பிரியும் பொழுது இப்போ இடது பக்கம் வலது பக்கமாக பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடது பக்கமாக உள்ளதில் இந்த ஒரு சாட்டை அப்படியே இருந்துக்கிடும். அதுக்கப்புறம் இந்த பேசல் கிரானியூல்னு இந்த இருக்குது பாருங்கள், இந்த பேசல் கிரானியூல் இப்படி ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு இப்போ இடது பக்கத்தில் உள்ள சாட்டையை, இந்த சாட்டையை, ஒரிஜினல் சாட்டையை
இந்த இடது பக்கம் உள்ள யூப்ளினா வச்சுக்கிடுதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த வலது பக்கமாக உள்ள யூப்ளினால் யூப்ளினாக்கு சாட்டை வேணும் இல்லையா, ஃப்ளாஜெல்லாம். அப்போ அது என்ன செய்யும்னா, இந்த பேசல் கிரானியூல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேசல் கிரானியூல் ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு இந்த பேசல் கிரானியூலிருந்து இன்னொரு சாட்டை உருவாயிரும். ஸோ இடது பக்கமாக உள்ள இடது பக்கமாக பிரிந்த டாட்டர் யூப்ளினாவானது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சாட்டையை வச்சுக்கிடும். அப்போது வலது பக்கமாக பிரிஞ்சுறதுக்கு சாட்டை வேணும். அந்த ஃப்ளாஜெல்லாம் எதுலேருந்து வரும்னா, அந்த பேசல் கிரானியூலிருந்து வரும். த நியூ பேசல் கிரானியூல் ஃபார்ம்ஸ் ஏ ஃப்ளாஜெல்லாம் அண்டு அதர் டாட்டர் செல். ஸோ இந்த பேசல் கிரானியூல் ரெண்டாக பிரிஞ்சு இதிலிருந்து இன்னொரு சாட்டை உருவாகிறோம். இப்படியாக லாஞ்சிடியூடினலாக ரெண்டு யூப்ளினாக ஃபார்ம் ஆகுது. பொட்டி செல்லாவும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். ஆப்ளிக்னா சாய்வாக வரும். இந்த பாருங்க, இதில் எப்படி சரிவாக பிளவு ஏற்படும். த பிளேன் ஆஃப் டிவிஷன் இஸ் ஆப்ளிக். ஆப்ளிக்னா இப்படி சாய்வாக இந்த பிளவு ஏற்படும். இது எதில் நடக்குன்னா, எக்ஸாம்பிள் வந்து செரேஷியம். இந்த அருகே தான் செரேஷியம். இதை டைனோ ஃப்ளாஜலைட் அப்படின்னு ஏன் சொல்கிறதுனால, டைனா ரெண்டு, இதில் ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் இருக்குது, அதனால் இதை டைனோ ஃப்ளாஜலைட் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷனுக்கும் மல்டிபிள் ஃபிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பைனரி ஃபிஷனில் ஒரு பேரண்டானது ரெண்டு டாட்டர்ஸ் எல்லாம் பிரியும். மல்டிபிள் ஃபிஷன்னா ரெண்டுக்கு மேலே பிரியும். அதாவது நாலாகவோ எட்டாகவோ பதினாறாகவோ முப்பத்தி ரெண்டாகவோ பிரியும். இப்போ இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் ஆனது பல துண்டுகளாக பிரிகிறது. இந்த நியூக்ளியஸை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சைட்டோபிளாசம் சேரும். சைட்டோபிளாசம் சேர்ந்து இது பிரேக் ஆகி எல்லாம் தனித்தனியாக அப்படி வெளியே வந்துடும். இதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் நியூக்ளியஸ் ஆனது பல துண்டுகளாக பிரிகிறது. எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாசமும் பல துண்டுகளாக பிரிகிறது. இந்த பிரிஞ்ச ஒவ்வொரு சைட்டோபிளாசமும் ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றி வருதுனால ஒரு புதிதாக டாட்டர் செல் வருது. ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து நிறைய டாட்டர் செல் இதில் உருவாகும். அதனால் இதுக்கு பேர் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை செல்லால் மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடைபெறுகிறது? ஒற்றை செல்லானால் வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு புரோட்டோசோவா, அதாவது ஒரு செல் உயிரி. இது சீ வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலேயுமே இது இருக்கும். இதுதான் ஒற்றை செல்லா. இதில் பாருங்கள், ஒற்றை செல்லா வந்து ரெண்டாக பிரியுது. இது ரெண்டாக மட்டுமல்ல, பல பிரிவுகளாக என்ன செய்யலாம், பிரியலாம். ஸோ இது சீ வாட்டர்லேயும் இருக்கும், கடல் சாரி நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இது இருக்கும். இன் ஒற்றை செல்லா த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டூ ஃபோர் ஆர் மெனி சிமிலர் டாட்டர் செல்ஸ். இதில் வந்து ஒற்றை செல்லால் பேரண்டானது, இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, பட் வந்து இது நாலாகவும் பிரியலாம், அதுக்கு மேலே என்ன செய்யலாம், பிரியலாம். இந்த பிரியக்கூடிய ப்ராசஸ் நடக்க முடிவடைய தனியும் இது பெற்றோரோட அட்டாச் ஆகி தான் இருக்கும். த யங் ஒன்ஸ் டூ நாட் செப்பரேட், பிரியாது அன்டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட். இப்போ இந்த ஒட்டிசெல்லாம் நாலாக பிரியுதுன்னு வைங்கண்ணே, இது நாலாக பிரிந்து முழுவதும் வளர்ச்சி அடையந்தனையும் பெற்றோர்கிட்ட இருந்து இது பிரியாது. இந்த டிவிஷனுக்கு இன்னொரு பேர் ரிப்பீட்டட் டிவிஷன் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடைபெறுதுன்னு பார்ப்போம். இதில் இது வந்து ஒரு பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிள். பிளாஸ்மோடியம் என்பது நமக்கு மலேரியா காய்ச்சலை பரப்பக்கூடிய ஒரு கிருமி, பிளாஸ்மோடியம். இந்த லைஃப் சைக்கிளை பற்றி முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கொசு இந்த கொசுவில் ஃபீமேல் அனாஃபெலிஸ் மஸ்கிட்டோ, அதாவது பெண் கொசு, இந்த பெண் கொசு தான் நமக்கு நோயை பரப்போம், ஆண் கொசு நம்மளை கடிக்காது. அப்போ ஆண் கொசு வந்து எப்படி சாப்பிடும்னா, அது வந்து இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய இந்த சாப் சாறு அதை உறிஞ்சி தான் அது வாழும். பெண் மட்டும்தான் நம்மளை வந்து என்ன செய்யும், கடிக்கும். இப்போ ஒரு இங்கேருந்து ஆரம்பிப்போமே, ஒரு பெண் கொசு மனிதனை கடிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும்னா, அதோட சலைவாவை, சலைவான என்னது, உமிழ்நீர், உமிழ்நீரை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும். ஃபஸ்ட்டு எங்கே கடிக்குதோ அந்த இடத்துல செலுத்தும். எதுக்காக உமிழ்நீரை செலுத்துது, அப்படி செலுத்தினா தான் ரத்தம் உறையாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு உமிழ்நீரை இது நம்ம உடம்புல செலுத்திடும். அப்படி செலுத்தும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள ஸ்போரோசோயிட்ஸ், இந்த ஸ்போரோசோயிட்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகும்.
ஸ்போரோசைட்ஸ் இந்த வருது இல்லையா இந்த பண்ணுங்க ஸ்போரோசைட்ஸ் என்ன இந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும் ஸ்போரோசோயிட்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துது இது நேராக ஹெப்பாட்டிக் செல் அதாவது லிவரில் போய் இருக்குது லிவரில் போய் வந்து இது மல்டிப்ளை ஆகும் அப்படி மல்டிப்ளை ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு சைசான் ஸ்டேஜ் அப்படின்னு பேர் ஸோ இது மல்டிப்பிள் ஆகி வெளியே வரும்போது மீரோசோயிட்ஸாக வெளியே வரும் ஸோ சைசான் நிலையில் ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்குது அதுக்கு பேர் சைசோகனி அப்படின்னு பேர் அதில் வரக்கூடிய அந்த கிருமிகளுக்கு பேர் அந்த அந்த மல்டிப்புள் டிவிஷன் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த பிளாஸ்மோடியத்துக்கு பேர் மீரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் இது நேராக நம்ம ஆர்பிசிக்கு வந்து அது நிறைய ப்ராசஸிங் நடந்து கடைசியில் நமக்கு வந்து கேமோசைட்ஸ் உருவாகும் கேமிட்டோசைட் உருவாகும் இந்த கேமிட்டோசைட்டுங்கிறது ஒரு நிலை இப்போ திரும்ப வந்து இன்ஃபெக்டட் பர்சனை ஒரு கொசு கடிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போது அந்த கொசுவோட உடம்புக்குள்ளே போயிடும் இந்த கொசுவோட உடம்புல போனோன்னே இந்த கொசுவானது ரீப்ரொடியூஸ் பண்ணும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மைக்ரோ கேமிட் மேக்ரோ கேமிட் இப்படின்னு ரெண்டு கேமிட் உருவாகுது இது ரெண்டும் கொசுவோட உடம்புல என்ன செய்யும் இணைந்து சைகோட் உருவாகுது இந்த சைகோட் வந்து ஊ கைனட் அப்படின்னு மாறுது ஊ கைனட் வந்து மூவாகி இந்த கொசுவோட கட்டு கட்டுனானது குடலில் போய் ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கிட்டு அங்கே போய் ஊசைட் ஸ்டேஜுக்கு போகும் இந்த ஊசைட் ஸ்டேஜில் மல்டிப்புள் விஷன் நடக்கும் அந்த மல்டிப்புள் விஷன்னால் வெளிவரக்கூடிய அந்த இது வந்து ஊசைட் வந்து மல்டிப்ளை ஆகும் மல்டிப்ளை ஆகி நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான் ஸ்போரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் இந்த ஸ்போரோசோயிட்ஸை பழையபடி கொசு கடிக்கும் பொழுது இன்னொருத்தருடைய உடம்பில் என்ன செஞ்சிடும் செலுத்திடும் இப்படியாக இந்த லைஃப் சைக்கிள் வந்து இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிளானது மனிதனில் பாதி இருக்கும் அந்த ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோவில் பாதி இருக்கும் இப்போ பாருங்கள் இன் பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியத்தில் மல்டிப்புள் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் சைசான் ஸ்டேஜ் இதுதான் சைசான் ஸ்டேஜ் அதாவது இந்த ஸ்போரோசோயிட்ஸ் ஆனது லிவர் செல்லுக்குள்ளே போகுது லிவர் செல்லுக்குள்ளே போய் மல்டிப்புள் ஃபிஷன் மூலமாக பெருகுகிறது அதுதான் சைசான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் திரும்ப அது வந்து இந்த சைசான் ஸ்டேஜில் மல்டிப்ளிஃபிகேஷன் நடந்தால் அதுக்கு பேர் சைசோகனி அப்படின்னு பேர் சைசோகனின்னு பேர் வெளிவரக்கூடிய அந்த டாட்டர் செல்ஸுக்கு பேர் மீரோசோயிட்ஸ்னு பேர் அதுக்கப்புறம் நேராக வந்து இது பழையபடி இந்த மீரோசோயிட்ஸ் வந்து ஆர்பிசியில் போய் இருந்துக்கிட்டு மல்டிப்ளை ஆகி இன்னும் கொஞ்சம் சைக்கிள் ஃபார்ம் ஆகி அதில் வந்து அதை அழிச்சிட்டு வெளியே வரும்போது கேமோசைட்ஸ் வரும் இது வந்து இந்த கேமோசைட் பழையபடி கொசுக்கு போய் இந்த ஃபீமேல் அனாபிலிஸ் மஸ்கிட்டோவுக்கு போய் ரெண்டு வகையான கேமிட் உற்பத்தி ஆகும் மைக்ரோ கேமிட் ஒன்று மேக்ரோ கேமிட் ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து சைகோட் ஃபார்ம் ஆகும் இந்த சைகோட்டுக்கு ஊகைன்ட் ஊகைனட் அப்படின்னு பேர் ஊனாலே இது வந்து என்ன செய்கிறதுனா நேராக வந்து மூவாகி இந்த கொசுவோட கட்டில் போய் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஊசைட் அப்படின்னு பேர் இந்த ஊசைட் ஸ்டேஜில் இதில் உள்ள செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகுது மல்டிப்ளை ஆகிறதுக்கு பேர் அதுக்கு பேர் ஸ்போரோகனி அப்படின்னு பேர் இந்த ஸ்போரோகனியில் உருவாகக்கூடிய டாட்டர் செல்ஸுக்கு பேர் ஸ்போரோசோயிட்ஸ்னு பேர் இது பழையபடி இன்னொருத்தரை கடிக்கும் போது இங்கே போயிடும் இப்படியாக ரெண்டு வகையான ஸ்டேஜ் இருக்குது இதில் இந்த சைசான் ஸ்டேஜில் மல்டிப்ளை ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய உயிர்களுக்கு மீரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் அது மாதிரி ஊசைட் ஸ்டேஜில் மல்டிப்ளை ஆனால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஸ்போரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் உங்கள் புக்கில் இந்த சைசான் ஸ்டேஜை படம் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து நியூக்ளியஸ் பல பிரிவாக பிரியும் அப்புறம் சைட்டோபிளாசம் பல பிரிவாக பிரிஞ்சு அந்த பிரிஞ்ச ஒவ்வொரு நியூக்ளியஸையும் சுற்றி ரவுண்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த வால் ரப்சர் ஆகி வெளியே வரும் இதுக்கு பேர் மீரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் ஸோ சைசான் ஸ்டேஜில் மல்டிப்புள் விஷன் நடைபெறுவதற்கு பேர் சைசோகனி அப்படின்னு பேர் அதிலிருந்து வெளிவரக்கூடிய செல்களுக்கு பேர் மீரோசோயிட்ஸ் அப்படின்னு பேர் ஊசைட்லேருந்து ஊசைட்டில் இந்த ஊசைட் ஸ்டேஜ் எங்கே நடக்கும் ஃபீமேல் அனாபிலிஸ் மஸ்கிட்டோவோட உடம்பில் நடக்கும் அதில் செல்கள் மல்டிப்ளை ஆகி வெளியே வருதுக்கு பேர் ஸ்போரோசோயிட்ஸ்னு பேர் அந்த ப்ராசஸ்க்கு ஸ்போரோகெனி அப்படின்னு பேர் அமீபால மல்டிப்புள் விஷன் எப்படி நடக்குன்னு பாருங்கள் இதோ அதே மாதிரி தான் முதல்ல வந்து இந்த ஜூடோபோடியா அப்படிங்கிறது இதனுடைய பொய்க்கால்கள் இப்போ அமீபா என்ன செய்யும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்
அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா சூழ்நிலை சாதகம் இல்லாவிட்டால், அதாவது பாதகமான சூழ்நிலையில். என்ன பாதகமான சூழ்நிலை? டெம்பரேச்சர் கூடினாலோ நார்மலை விட குறைஞ்சாலோ அல்லது சாப்பாடு கிடைக்காட்டாலோ என்ன செய்யும்னா, இந்த அமீபா வந்து இந்த சூடோபோடியாவை வித்ட்ரா பண்ணிக்கிடும். வித்ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஆயிரும், அதாவது இந்த கால்கள்லாம் வெளியே தெரியாது. திரும்ப இதை சுற்றி ஒரு மூணு லேயரை உருவாக்கிக்கிடும், அதை சுற்றி ஒரு சிஸ்ட் ஒரு பாதுகாப்பு உரையை உருவாக்கிக்கிடும், உருவாக்கிட்டு அப்படியே இருந்துக்கிடும். இப்போ சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது இந்த, அதாவது இது இன்ஆக்டிவ் ஆயிரும். சூழ்நிலை சாதகமாகும் பொழுது இதிலிருந்து நிறைய அந்த நியூக்ளியஸ் ரொம்ப டிவைட் ஆகி ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றியும் ஒரு சைட்டோபிளாசம் ஃபார்ம் ஆகி புதுசாக ஒரு என்ன செய்யும், ஒரு சிஸ்ட் மாதிரி ஒன்று வெளியே வரும். அதிலிருந்து பழையபடி யங் அமைப்பாக வெளியே வந்துடும். இந்த ஃபினாமினனுக்கு பேர் யங் சிஸ்டமன் அப்படின்னு பேர். அதாவது இது சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது, சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே நிறைய சூடோபோடியோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இந்த சூடோஸ்போடியோஸ்போருக்கு இன்னொரு பேர் அமிபுலே அப்படின்னு பேர். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது இது வாட்டரை அப்சார்ப் பண்ணி இந்த இடம் அப்படி வெடித்து, வாட்டரை அப்சார்ப் பண்ணும்போது ஜொல் ஆகும், அப்போ இது பிரேக் ஆகி அதிலிருந்து நிறைய சிஸ்ட் வெளியே வந்து பழையபடி யங் அமைப்பா ஃபார்ம் ஆயிரும். ஸ்ட்ரோபலைசேஷன், இது ஆரியலியாவில் இருக்குது. இதில் பாருங்கள், ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி குறுக்க குறுக்க நிறைய பிளவுகள் ஏற்படும், அதுக்கப்புறம் இந்த பிளவுகள் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனி உயிரி ஃபார்ம் ஆகி இது ஒன்று தனியாக போய் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெஷல், குறுக்காக பிரியறதில் இது ஒரு ஸ்பெஷல் டைப். இட் அக்கர்ஸ் இன் சம் மெட்டாசோவன் அனிமல்ஸ். மெட்டாசோவன்னா அனிமல்ஸ் அதர் தேன் புரோட்டோசோவன் அண்ட் ஸ்பாஞ்சஸ். புரோட்டோசோவா ஸ்பாஞ்சஸை தவிர மீதமுள்ள விலங்குகளுக்கு மெட்டாசோவன் அப்படின்னு சொல்லலாம். செவரல் டிரான்ஸ்வர்ஸ் விஷன் அக்கர் சைமல்டேனியஸ். இதில் பாருங்கள், குறுக்க குறுக்க நிறைய பிளவுகள் ஒரே நேரத்தில் வரும். இந்த வருது இல்லையா, குறுக்க இந்த மாதிரி வரும். நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபார்ம். இப்போ இதிலிருந்து பாருங்கள், நிறைய இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகுது. இந்த இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒரு படத்தில் நாலு போட்டிருக்காங்க, பட் இது குறுக்க பிரிஞ்சு நிறைய ஃபார்ம் ஆகும். தே டூ நாட் செப்பரேட், தே டூ நாட் செப்பரேட் இம்மிடியேட்லி ஃப்ரம் ஈச் அதர். இது உடனே என்ன செய்யாது, ஒன்றுலேருந்து ஒன்று பிரிஞ்சிடாது. எக்ஸாம்பிள் வந்து ஆரியலியா எக்ஸாம்பிள். நல்லா ஓரளவு மெச்சூர் ஆன பிறகு என்ன செய்யும், பிரிஞ்சிடும். இது உங்கள் புஸ்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய படம். இந்த பாருங்கள், குறுக்க நிறைய டிவிஷன் நடக்கும். டிவிஷன் நடந்த பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆயிடும். இது உடனே செப்பரேட் ஆகாது, ஓரளவு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது அப்படியே செப்பரேட் ஆகி போயிடும். பிளாஸ்மோட்டோமி, இது எதுலலாம் நடைபெறுதுன்னா, ஒபாலினா, இதுதான் ஒபாலினா. ஜயண்ட் அமீபா, பெரிய அமீபா, ராட்சஸ் அமீபான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிலோமிக்ஸா. இந்த பிலோமிக்ஸாலையும் ஒபாலினாவிலையும் பிளாஸ்மோட்டோமி நடைபெறுது. பிளாஸ்மோட்டோமினா மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட், அதாவது பல நியூக்ளியஸை உள்ளடக்கிய அந்த பேரண்டானது பல மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டராக ஃபார்ம் ஆகுறது தான் பிளாஸ்மோட்டோமி. உதாரணமாக இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஒபாலினால் நூறு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இது நாலாக பிரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். நாலாக பிரியும் பொழுது பிரியக்கூடிய ஒவ்வொரு டாட்டர் செல்லையும் 25-25 நியூக்ளியஸ் இருக்கும். அது பிரிஞ்ச பிறகு அந்த 25 மல்டிப்ளை ஆகி பழையபடி 100 நியூக்ளியஸை உருவாக்கிக்கிடும். நியூக்ளியர் டிவிஷன் அக்கர்ஸ் லேட்டர் டு மெயின்டைன் நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியே. அதாவது இந்த ஒபாலினால் 100 நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நாலு துண்டாக பிரியுது. நாலாக பிரியும் போது நாலுலேயும் 25-25 நியூக்ளியஸ் இருக்கும். அந்த 25 நியூக்ளியஸ் டிவைட் ஆகி பழையபடி அந்த 100 நியூக்ளியஸை உருவாக்கிக்கிடும். இதைத்தான் பிளாஸ்மோட்டோமி. அதாவது மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் வந்து மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர்ஸ், மெனி மல்டி நியூக்ளியர் டாட்டர்ஸை உருவாக்குறதுக்கு பேர் தான் பிளாஸ்மோட்டோமி அப்படின்றது. ஸ்போருலேஷன் இன் அமீபா, இதில் பாருங்கள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் நிறைய டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். டிவைட் ஆகி சைட்டோபிளாசம் வந்து அந்த நியூக்ளியஸை சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஸ்போர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்போர் ஆனது இதுதான் ஒரு ஸ்போர் கேஸ்.
இது வெடித்து இதிலிருந்து ஸ்போர்ஸ் வெளியே வந்து புது அமைப்பாக இதிலிருந்து ஃபார்ம் ஆயிடும். இது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த மாதிரி நடக்கும். இதில் சிஸ்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அதாவது நியூக்ளியஸ் ஆனது பல பிரிவுகளாக பிரியுது. ஒவ்வொரு நியூக்ளியஸையும் நியூக்ளியஸ் மெம்பரேன் உண்டாகும். அதை சுற்றி சைட்டோபிளாசம் உருவாகும். அப்புறம் வந்து ஒரு ஸ்போர் கேஸ் உருவாகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றை சுற்றிலையும் ஒரு ஸ்போர் கேஸ் இருக்கும். இது சாதா எதாவது என்ன ஃபார்ம் ஆகாது இதில், அதாவது என் சிஸ்டமெண்ட்டும் கிடையாது. அதாவது தன்னை சுற்றி சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. சிஸ்ட்டுக்கு பதிலாக அதை பாதுகாப்பதற்காக ஸ்போர் கேஸ் ஃபார்ம் ஆகும். சூழ்நிலை சாதகமான உடனே இந்த பேரண்டானது டிசின்டெக்ரேட் மறைஞ்சிரும். உள்ளேருந்து ஸ்போர்ஸ் வெளியே வந்து புது அமைப்பாவாக முளைச்சி வெளியே வந்து தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சிவசக்தி அண்ணாமலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.